அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய எல்லாம் உள்ள இறைவனின் திருநாமம் போற்றினோனாக. சாந்தி சமாதானம் இறை தூதர்கள் மீதும், இறுதியாக வந்த இறை தூதரின் மீதும், அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் மற்றும் தோழியர்கள் மீதும், இறை நல்லடியார்கள் மீதும், உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மீதும், இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களின் மீதும் இறைவனுடைய அருளும் பாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். தூணின்றி வான் படைத்த இறைவனுக்கே எல்லா புகழும். நடிகர்கள் நாடாள அரசியலுக்கு வரலாமா என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நடிகர் எம்.ஆர். ராதாவிடம் நீங்கள் முதலமைச்சரானால் முதலில் என்ன செய்வீர்கள் என்று கேட்கப்பட்டது. அப்பொழுது அவர் பதில் சொன்னார், இப்படி கேள்வி கேட்கின்ற உன்னையெல்லாம் தூக்கில் போடுவேன் என்று சொன்னாராம். நாங்கள் நடிகர்கள் நடிப்பதற்கு ஊதியம் வாங்குகிறோம், வாங்கோ பாருங்கோ கொண்டாடுங்கோ போங்கோ. நடிகன் வேறு தலைவன் வேறு என்று அவர் சொன்னாராம். இப்படி இவர் சொல்லி அரை நூற்றாண்டு கடந்துவிட்டது. இன்றைக்கு தமிழகத்தின் நிலை என்ன? உழைத்தேன், ஊதியம் கிடைக்கவில்லை. உழைப்பதைப் போல நடித்தேன், விருதே கிடைத்தது என்பதுதான் இன்றைய தமிழகத்தின் நிலை. எங்களுடைய வரிப்பணத்தில் நடிகர்களுக்கு விருதுகள் எமது நாட்டில், அதுவும் ரெட் கார்பெட்டில். விஷத்தை கண்டுபிடித்தவனுக்கு நோபல் பரிசு, அவனுக்கு பெயர் மிகச்சிறந்த விஞ்ஞானி. அதுபோல பெண்களின் இடுப்பை கிள்ளுபவனுக்கு மிகச்சிறந்த நடிகன், பிறகு அவனே தலைவன். விஷம் கலந்த உணவுகளுக்கு விளம்பரங்கள், மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள், கார்பெட் திணிப்புகள், உணவே மருந்து என்கின்ற நிலை மாறி மருந்தே இன்றைக்கு உணவாக்கப்பட்டுள்ளன. விஞ்ஞான வளர்ச்சி என்ற பெயரில் நோய்களின் வளர்ச்சி, ஒழுக்க வீழ்ச்சி. 10 அடிக்கு 1 மருந்து கடை. எங்களை பார்த்து கூத்தாடிகள் என்கிறார்கள் என்று கொக்கரிக்கிறான் ஒரு நடிகன். கூத்தாடிகள் நாடாள வரக்கூடாதா என்று கேட்கிறான். அன்றைய கூத்தாடிகளுக்கும் இன்றைய கூத்தாடிக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அன்றைய நாடக கூத்தாடிகள் மூலம் ஒரு நல்லுணர்வு கிடைத்தது, நேர்மறை சிந்தனை ஊட்டப்பட்டது, சுதந்திர போராட்ட வீரர்கள் கிடைத்தன. அன்றைய கூத்தாடிகளிடம் ஆபாசம் இல்லை, கெட்ட வார்த்தைகள் இல்லை, கட்டிப்பிடித்து முத்தம் கொடுப்பதில்லை. ஆனால் இன்றைய கூத்தாடிகளிடம் ஆபாச வார்த்தைகளும் போதையும் மதுவும் தான் இன்றைய கூத்தாடிகளிடம் இருக்கின்றன. தன் மீது உயிரையே வைத்திருக்கின்ற ரசிகர்களுக்கு ரசிகர் மன்ற காட்சியை கூட காட்டாத நடிகனை பார்த்து சிஸ்டத்தை மாற்றி கஷ்டத்தை போக்க தலைவா வா, தமிழகத்தின் தலையெழுத்து உன் கையெழுத்தில்தான் உள்ளது என்று சொல்வது தமிழக மக்களின் அறியாமை அல்லவா படம் பிடித்து காட்டுகிறது? நடிகர்களே, அரசியலில் உங்களின் உயரம் என்ன? நடிப்பது மட்டுமே உயரம் என்று வைத்து, நடிப்பை ஒன்றே வைத்து நாடாளுவதற்கு தகுதி என அறியாமையில் அவர்கள் அழைக்கின்ற ரசிகர்களின் அறியாமை ஒரு மாபெரும் குற்றமே, குற்றமே, குற்றமே. கொள்கையற்ற தேசம், கொள்கையற்ற அரசியல் தேசத்தை நாசமாக்கும் என்று சொன்னார் அண்ணல் காந்தியடிகளார். 40 படங்களில் நடித்தால் இந்த தேசத்தை நாடாள தகுதி கிடைத்துவிட்டது என்று உனக்கு தகுதி பட்டம் கொடுத்தது யார்? ஒரு அரசு ஜிஓவுக்கு உன்னால் பதில் டிராஃப்ட் எழுத தெரியுமா? ஒரு காலம் வரும், தகுதியற்றவர்களிடம் ஆட்சி பொறுப்பு ஒப்படைக்கப்படும் என்று சொன்னார் பெருமானார் நபிகளார் அவர்கள். இப்படி கொள்கை பிடிப்பில்லாதவர்கள் நாடால் அழைப்பதும் அவர்களுடைய கரங்களில் ஆட்சியை ஒப்படைப்பதும் மக்களே, அது உங்களின் மாபெரும் தவறு, மாபெரும் குற்றம். மக்கள் எப்படியோ அப்படித்தான் உங்களுடைய தலைவன் என்பது விதி. மக்கள் எப்படியோ அப்படித்தான் தலைவன் என்பது உங்களுடைய விதி. சொந்த காசில் கட் அவுட், பாலாபிஷேகம், பொது இடங்களில் தண்ணி அடிப்பது, கடவுளே அஜித்தே என்று ஃபேஸ்புக்கில் போடுவது, எல்லா புகழும் விஜய் ஒருவனுக்கே என்று போஸ்டர் அடிப்பது, உயிர் மண்ணுக்கு உடல் ரஜினிக்கு என்று வசனம் பேசுவது, பொல்லாதவன் 100 என்று போஸ்டரில் அடித்து தன்னுடைய விளம்பரத்தை காட்டுவது, பர்தா போட்டுக்கொண்டு கை குழந்தையை வீட்டில் விட்டுவிட்டு மாநாட்டிற்கு வந்தேன் என்று வாழ்க்கையின் நோக்கம் தெரியாமல் வாரும் ஒரு பைத்தியக்கார கூட்டமடா நீங்கள். அவன் மாநாட்டை முடித்துவிட்டு அடுத்த படப்பிடிப்பிற்கு சென்று விட்டான்,
நீங்களோ அவனுக்கு மீம்ஸை போட்டுக்கொண்டு அலைகிறீர்கள். இவர்களுக்கு சினிமா ஹீரோக்களும் கிரிக்கெட் பிளேயர்களும் தான் முன்மாதிரிகளாக ஆகிவிட்டனர். குழந்தைகளுக்கு கார்ட்டூனும் மிஸ்டர் பீன்ஸும், பெண்களுக்கு சீரியல் பார்த்து கொண்டு அழுது கொண்டிருப்பது, இளைஞர்களுக்கு பாட்டு கூத்து சினிமா கவர்ச்சி கெட்ட வார்த்தை என்று காண்பிப்பது, ஆண்களுக்கும் வயதானவர்களுக்கும் அரசியல் விவாதங்கள் பொலிட்டிக்கல் டிபேட்ஸை காண்பிப்பது, இதை தவிர்த்து உங்களுக்கு யார் வழிகாட்டி? உங்களால் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க முடிகிறதா அல்லது செயல்படத்தான் முடிகிறதா? விண்ணை முட்டும் விலைவாசி, 10 அடிக்கு டாஸ்மாக், படித்தும் வேலை இல்லாமல் ஸ்விக்கியில் வேலை செய்யும் இன்ஜினியர் பட்டதாரிகள், உழைக்காமலே வாழ்நாள் முழுவதும் மனைவியாக வரக்கூடியவரிடம் உழைக்காமலே அந்த பெண்ணிடம் சுரண்டும் வரதட்சணை, படிக்கும் கல்லூரிகளில் போதை, லட்சக்கணக்கில் ஸ்கூல் மற்றும் காலேஜ் ஃபீஸ், இதனை குறித்து என்றைக்கேனும் நீங்கள் சிந்தித்ததுண்டா? எகிரும் மின்சார கட்டணம், பெட்ரோல் கேஸ் விலை உயர்வு, இவற்றை பற்றி உங்களுக்கு ஏதேனும் சிந்திக்க நேரம் உண்டா? இவற்றை ஒரு நடிகன் எப்படி மாற்ற முடியும்? குரங்கு கையில் பூமாலை போல தகுதியற்றவனிடம் ஆட்சி பொறுப்பு. உங்கள் கரங்களாலேயே உங்கள் அழிவை நீங்கள் தேடிக்கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறது திருக்குறான். அன்புக்கினிய எனதருமை முஸ்லீம் இளைஞர்களே, இப்படிப்பட்ட சினிமா நடிகர்களை நீங்கள் தலைவனாக தேர்ந்தெடுத்தால் 2 விஷயத்தில் உங்களுக்கு இழப்பு ஏற்படும். என்ன அந்த 2 விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மென்டல் இல்னஸ் வரும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மென்டல் இல்னஸ் வரும். 2வது ஹெல்த் இஷ்யூ வரும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய மனமும் கெட்டு போகும், உடலும் கெட்டு போகும். எப்படி கெட்டு போகும்? ஆபாச பாட்டு, ஆபாச கூத்து, கெட்ட வார்த்தைகள், நெகட்டிவ் சினிமா, இதுதான் நெகட்டிவாக காமிக்கிறேன் சினிமாவில். இதை பார்க்கும்போது உங்களுடைய மைண்டு, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய எல்லா இங்கே போடுற எல்லா விஷயங்களும் நெகட்டிவாக இருந்தால் என்னங்க ஆகும்? உங்களால் முன்னேற்றத்தை காண முடியாது. அதான் சொல்லுவாங்க, இதுக்குள்ளே போடுற விஷயமும் இதுக்குள்ளே போடுற விஷயத்திலும் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். ஆகவே முதல் விஷயம் உங்களுடைய நெகட்டிவ் மைண்ட் செட்டாக கொண்டு வரும். கெட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லது என்று காண்பிக்கப்படும். கெட்ட வார்த்தை பேசுறது நல்லதுன்னு காண்பிக்கப்படும். தண்ணி அடிக்கிறது நல்லதுன்னு காண்பிக்கப்படும். ஆகவே சினிமாவில் தண்ணி அடிக்கிறது, போதையில் வந்து தன்னை மாய்த்து கொள்வது, சிகரெட் பிடிப்பது, இவற்றை பார்க்கும்போது அதனை முன்மாதிரியாக இன்றைய இளைஞர்கள் எடுத்துக்கொண்டு பார்த்திங்கன்னா, சின்ன வயசே தண்ணி அடிக்கிறான், 10வது போகும்போதே தண்ணி அடிக்கிறான் இல்லையா? பெண்கள் இன்றைக்கு தண்ணி அடிக்கிறார்கள். ஒரு நடிகர் வந்து ஒரு பெண்களுடைய கல்லூரிக்கு போனாராம். அந்த பிரின்ஸிபல் வந்து சொல்கிறாங்களாம், தயவு செஞ்சு மது குடிக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள் அந்த நிகழ்ச்சியில் சொல்லுங்கன்னா. இவர் சொல்கிறாராம், இதுதான் லேடிஸ் காலேஜ், அதை இங்கே போய் சொல்ல சொல்கிறீங்கன்னா இங்கே தான் மெயினாக சொல்லணும்னு சொல்கிறாராம். இங்கே தான் மெயினாக சொல்லலாம், அந்த அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது என்றால். ஆகவே உங்களுடைய மென்டல் ஹெல்த்து, 2வது வந்து உங்களுடைய ஹெல்த்து, அதாவது உங்களுடைய உடலையும் கெடுக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களின் பக்கம் இந்த தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தால், இப்படித்தான் உங்களுடைய நோக்கமும் உங்களுடைய அறிவும், எதுக்காக நாம் படைக்கப்பட்டோம், எதற்காக வந்தோம் என்ற ஒரு நிலையே தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கை தாறுமாறாக சென்றுவிடும். ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழலில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். குறிப்பாக முஸ்லீம் இளைஞர்கள் இவ்வாறான விஷயங்கள் செய்வதும், முஸ்லீம் மக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வதும் நமக்கு கேவலம் என்பதை அவர்கள் புரியாத வரை மிக பெரும் மாற்றங்கள் எதுவும் இங்கே நிகழாது. ஆகவே உங்களுடைய ஹீரோ யார், உங்களுக்கான ஹீரோ யார் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதன் பக்கம் நீங்கள் வர வேண்டும். யார் உங்களுடைய உண்மையான தலைவன், யாரை நீங்கள் தலைவனாக தேர்ந்தெடுக்க வேண்டும், உங்களுடைய முன்மாதிரி யார் என்பதெல்லாம் இதிலே உங்களுடைய கரங்களிலே இருக்கின்ற விஷயத்தை விட்டுவிட்டு எங்கேயோ நடிக்கின்ற ஒரு நடிகனை நீங்கள் தலைவனாக தேர்ந்தெடுத்தால் நீங்கள் இந்த உலகிலும் தோல்வியடைவீர்கள், மறுமையிலும் தோல்வியடைவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.